நேற்று வந்து நம்ம இப்படி பண்றோம் ஷோ பண்ண முடியல ஏன்னா சில பல வேலைகள் இருந்த காரணத்தினால பண்ண முடியாம போயிடுச்சு. முந்தா நேற்று நம்ம இப்படி பண்றோம் ஷோல வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டை தான் நம்ம சித்திரகுமார் அவர்கள் இப்போது வாசிக்க போகிறார். ஐயா என்ன பட்ட அப்ப என்ன சொல்லிட்டேன் என்னாச்சு போன் இங்க இருக்கு எடுத்துக்கிடுவா சரி அது ஒன்றும் இல்லை சாரிங்க இப்போ பேக்கெட்டை தான் வச்சிருப்பேன் மறந்துட்டேன் ஆரம்பிச்சிருமா அசோக் பிள்ளை என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா விமர்சனம் பண்ணா போடுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா நல்ல கேள்வி. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் சேனல் மீது வச்சாலும் சரி எங்கள் மீது வச்சாலும் சரி எங்கள் ஹோஸ்ட் யார் மீது வச்சாலும் சரி எங்கள் ஷோ மீது வச்சாலும் சரி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அதற்கு சரியான பதில்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைங்க. அடுத்த கமெண்ட் வந்து சுரேஷ்குமார் போட்டிருக்காரு. இந்த கமெண்ட் நீ படித்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னாச்சு படிப்பா படி டைம் ஆகுதுல்ல ஆனால் செலக்ட் பண்ணி இதை எடுத்து வச்சிருக்கு பார்த்தியா அது நான் தான் சரி சுரேஷ்குமார் அப்படின்றவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. சித்திரகுமார் அண்ணா ரஞ்சிதமே பாடல்ல வர்ற விஜய் போல அழகா இருக்கீங்க. உங்க ஹேர் ஸ்டைல்ல நானும் ஒரு ஃபேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூ சுரேஷ்குமார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு மூணு கமெண்ட் வந்து துர்கா பிரசாத் அவர்களை திட்டி போட்டிருந்தீங்க. என்ன காமெடி அப்படின்னா அந்த வீடியோல வர்றதே இல்லை. அவ இருக்கிற வீடியோல அவனை திட்டினா கூட பரவாயில்ல அவ இருக்கே மாட்டேங்கிறான். அந்த வீடியோலலாம் வந்து அவனை திட்டி வச்சிடுறீங்க. அவன் வந்து நம்மகிட்ட சொல்கிறான் ஜி நான் இருக்கிற வீடியோவில் என்னை திட்டினா கூட பரவாயில்ல நான் இல்லாத வீடியோலாம் என்ன திட்டிருக்காங்க அப்படின்னு அவன் கேட்குறான். தினமும் நாங்கள் கமெண்ட்ஸ் படிப்போம். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறத நிறுத்திடாதீங்க போட்டுக்கிட்டே இருங்க. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைங்க. நாங்கள் எங்களை மாற்றிக்க தயாராக இருக்கோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி வணக்கம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது சீமான் அவர்கள் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தின் பொழுது பேசிய ஒரு பேச்சு. வட மாநில தொழிலாளர்கள் குறித்து அவங்க வந்து சில குற்றங்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு வந்து சேர்த்து பேசும்போது ஒரு விஷயத்த பேசிடுறாரு. அது அப்போவே வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அந்த வீடியோ இப்போ எடுத்து போட்டு அந்த வீடியோவை ரெண்டு பாகமாக வந்து இப்படி ஸ்க்ரீனை டிவைட் பண்ணி ஒரு பக்கம் சீமான் அவர்கள் பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் அவர் என்ன பேசுகிறாருங்கிறது வந்து ஹிந்தியில் அப்படியே டைப் ஆகிட்டே வருது. ஏன் அப்படின்னா ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கும் அவர் என்ன பேசுறாருங்கிறத தெரியணும். ஹிந்தியா பிஹாரியான்னு தெரியல. ஓ அப்படி அது வேற ஆகியோ சாரிப்பா ஒரு டிரான்ஸ்லேட் அங்கே இருக்கு வருது. ஸோ அதை போட்டு என்ன போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார் சீமானவர்கள். இவர் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். யாருக்கிட்ட முன்வைக்கிறார் யாருக்கிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்டான டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் மறந்து இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதங்க. இப்போ நான் பிகே நீ டிஎம்கே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேங்க. போன எலெக்ஷனில் திமுகவுடைய சாணக்கியராக திகழ்ந்த பி கே அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை இன்னைக்கு முன்வைத்திருக்கிறார். ராஜகுரு ராஜகுரு திமுகவின் ராஜகுரு. ஆமா எல்லா எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லா ஸ்கெட்சஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்தது ஆர்ப்பாண எதிர்ப்பு. ஆனா ராஜகுரு யாரு பிரசாந்த் கிஷோர். சரி விடுங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாத்தையும் வந்து ஸ்கெட்ச் கிச்சு எல்லாம் போட்டு கொடுத்தோம் சார் ஒரு சாங் போடுங்க உங்களுக்கு அப்படின்னும் அதன் அடிப்படையில் தான் ஒரு சாங் போட்டாங்க. அதுதான் என்ன பாட்டு ஸ்டாலின் தவறாரு. இன்னைக்கு வரைக்கும் சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாலின் வந்து ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்பேற்பட்ட எங்களுடைய அரசுகிட்ட தான் கேட்குறோம் ஏன் இன்னும் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பி கே அவர்கள் ஒரு கேள்வியை இன்னைக்கு ட்விட்டர் ஹேண்டில் முன் வச்சிருக்காரு. சரி ஓகே இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் சில அமைச்சர்கள் பலர் வந்து வட இந்தியர்கள் மீது வெறுப்பை உமிழும் விதமாக பல வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. பஞ்சு மிட்டாய் விற்கிறானுங்க அங்க இருந்து வந்து இதே வேலை இவனுக்கு அதுவும் துப்பிட்டே இருக்கிற நாகரிகம் இல்லாத மனிதர்கள். ஆமா அப்படின்னு எவ்வளவோ பேசணும். இந்தி தெரியாது போடா அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து நீங்க பாக்கணும். அதெல்லாம் முன்னாடி பேசினதுப்பா. இப்போ தீமான் அவர்கள் பேசுனது கூட ஒரு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம் ஆனால் என்ன பண்ணுறது அப்போ அவங்க பேசி ஒரு மாதம் ஆயிடுச்சோ. ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க பேசி ரெண்டு மாதம் மேலே ஆகிடுச்சு. அதனால அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஒரு மாதம் பேசுனது தான் ஃப்ரெஷ்ஷு. திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பேசின பேச்சை எடுத்து போட்டு பி கே அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பதிவு போட ரெடியாக இருக்காரா? இல்லை இல்லை. உண்மையான பீகார் மக்கள் மீது பாசம் வச்ச பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த பதிவு போடுவாரா? சரி ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும்.
எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. ஓ, ஏதோ ஒரு அதிர்ச்சி வலைகள் எழுந்தது, வட இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியான ஒரு போலி பரப்புரை வந்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பீகார்லேருந்து ஒரு குழு வந்துச்சு, இங்கே ஆய்வு பண்ணாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த மக்களை அணுகி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் வந்து முன்னெடுத்து முடிச்சுட்டாங்க. எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை, அந்த மக்கள் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய வேலை ஏதோ அவங்க போகிறாங்க, அதை பார்க்குறாங்க, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வராங்க, நிம்மதியாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் போய். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹிந்தியில் அறிக்கை விட்டுது. ஆமாங்க, பின்னாங்க உங்களுக்கு புரியணும்லங்க, நீங்கள் சேஃபாக இருங்க, சாரி நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வடமாநில தொழிலாளர்களும் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. ஓகே ஓகேவா, இந்த டைமில் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த ட்வீட்டை போடுறதுக்கான காரணம் என்ன? அதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாருங்க. அதாங்க இது எனக்கு தெரியாது. ஒரே வாரத்தில் பெட்டியை கட்டிடுவான். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் வருகை தந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 10 மாவட்டங்களுக்கு பாஜகவுடைய மாவட்ட அலுவலகங்கள் திறப்பதற்காக அவர் வந்திருந்தாரு. அப்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த மேடையில் பேசுறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் பேசும்போது கரெக்டாக அதே நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடுவோம், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை கைப்பற்றுங்க. ஓகே, சரிங்களா, நல்ல மனசு வச்சுக்கோங்க. பாஜகவில் வாரிசு அரசியல் கிடையாது, அதையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்களா, மக்களுக்கான நேரடி ஆட்சியே பாஜகவின் ஆட்சி, அவ்வளவுதாங்க. ஓகே, தமிழகத்தில் கைப்பற்றுங்க. நீங்க என்ன, நாங்க வந்து அங்க டெல்லியில பீகார்ல அப்படி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க வந்தா இங்கதான் பேசுவோம், தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவோம். வென்னுங்கிற கேள்விக்கு பதில் இப்ப நாங்க சொல்லல, அது வந்து நாங்கள் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், ஆமாம், இல்லை கூடிய விரைவில், கூடிய ஒரு 2026 எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக, யாருக்கு தெரியும் என்ன வேணால் நடக்கலாம். 26ல கூட்டணியா தனித்தா? கூட்டணி தான். அது கூட்டணி ஒத்து போகுதா அப்படின்னு பார்ப்போம். என்டி அலையன்ஸு இல்லை, கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இல்லை அப்படின்னா என்டி அலையன்ஸ் எண்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க. என்ன தம்பி இப்பெல்லாம் பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது நீங்கள். ஆமாம், எங்கே எண்ட் ஆகுது, யார் சொன்னால்? இல்லை யாரும் அது எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு வேண்டான்னு அவர் சொல்லலை. சொல்லலை அது வரைக்கும் என்டி அலையன்ஸ்க்கு எண்டே கிடையாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிமுக பலம் இழந்து அவங்க எங்க தலைமையில வந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா நாகதான முதலமைச்சர் வேட்பாளர். எப்படி என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்ன சொல்றீங்க, அதிமுக பலம் இழந்து அந்த கேட்டர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு வந்துருவாங்க? ஆமா, இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்களே, தெரியுமா தெரியாதா? ஒரு 100,000 பேர் வந்துருப்பாங்களா? ஆமா, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு தம்பி ஓவரா க்வெஸ்சன்ஸ் பண்ண, சரி ஓகேவா, ரொம்ப சிறுபுள்ளத்தனமான கேள்விகள் கேட்டுட்டே இருக்க கூடாது. தேதி போட்டமா? தேதி போட்டமா? அதாவது ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது. எந்த கட்சி வேணாலும் நினைக்கலாம், அவங்க ஒரு கோல் செட் பண்றாங்க, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ போய் எப்போ டேட்டு போடுங்க, கையெழுத்து போடுங்க, அது இது ஆண்டி ரெண்டாவது போதா இல்லையா? ஆன்சர்ஸ் குவஸ்டின்ஸ் வேணாம் தம்பி, கேடர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்கணும், கொடுக்கணும். அப்போ தான் கேடன்ஸ் இன்னும் அப்படியே விரித்தனமாக செயல்படுவாங்க, கண்டிப்பாக கட்சி வந்து நல்லா முன்னேறும். ஓகேண்ணே, அப்போ வந்து விரைவில் ஆட்சி, விரைவில் ஆட்சி பாஜகவின் ஆட்சி தமிழ்நாட்டில். ஆனால் டேட்டு போடல, டேட்டு போடல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஈவி கே சிலங்கோன் அவர்கள் வந்து இன்று சபாநாயகர் அவர்கள் தலைமையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின், திரு திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள் என பலரும் வந்து உடனிருந்தாங்க. வெளியே வந்து பத்திரிகையாளர்களை திரு ஈவி கே சிலங்கோன் அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்பொழுது வந்து பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் ஏன் வரல, என்னாச்சு? ஆமா 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 ஆமா, அப்படி நான் பதில் சொன்னாங்க. ஏன்னா நான் தான் வந்து ஈவி கே சிலங்கோன் அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அது அவங்களுக்கு வந்து நான் தனியா ஒரு அழைப்பு இது வச்சிருக்கிறோம், நான் வந்து வைக்கல, அது வந்து என்னுடைய தவறு தான், அதனாலதான் அவங்க வரல. எப்படி இது என்ன, இது வந்து சர்க்காசம், காமெடி, காமெடி கிண்டல். பத்திரிகையாளர் நீங்க சிரிங்க, கூட நிக்கிற அவங்களுக்கு வந்து நான் வந்து அழைப்பு வச்சிருக்கணும், அவங்களுக்கு நான் வைக்கல, அதுக்கு என்ன பண்றது, அது என்னுடைய தவறு தான், நான் மீண்டும் ஒரு முறை பதவி ஏற்றனா வேண்டாம். எப்படி ஒருவேளை மீண்டும் ஒரு முறை நான் சிரிக்கிறேன், நீ சிரிக்க வேண்டாம், வேண்டாம், ஏன் முன்னாடி சிரிக்க வேண்டியது இல்லை, அது முன்னாடி காமெடிக்கு ஒரு தகுதி வேணும். சரி,
மீண்டும் ஒரு முறை பதவி ஏற்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா வேணும்னா அப்போ நான் அவங்கள தனியாக இன்விடேஷன் அடிச்சு கூப்பிடுறேன். என்னங்க அது என்னது, என்ன புரியுது? உட்கட்சி பூசல், உட்கட்சி பூசல் நம்பர் 541. ஒரு கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு கட்சியே உட்கட்சி பூசலா இருக்கிறது காங்கிரஸ் என்ன பண்றது, ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த சத்யமூர்த்தி பவன் பக்கம் போக முடியல, அவங்க கூட்டம் இல்ல இருக்க ஐயா இல்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரு சண்டை போட்டு இருக்காங்கப்பா. போனதுல அப்படிதான் போலாம், அந்த தெருப்பு காப்பியே போறோம் பாரு. இந்த கிரில் கேட்ட புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பல பேர். அந்த அந்த சட்டை அப்படியே காரை திருப்பிட்டு போனது தான். அப்புறம் இன்னைக்குதான் போலான்னு இருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பேசி வச்சிருக்கிறான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு, அதனால போலான்னு இருக்கேன். திரு வி கே சிலங்கோன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற போது தமிழ்நாடு முழுக்க திமுக காரங்க வெடி வெடிச்சு ஸ்வீட் வழங்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. கட்சிக்கு ஒரு காங்கிரஸ் காரங்களையும் ஆள காணும் இல்ல இல்ல இருந்தாங்க இருந்தாங்க. நம்ம வெற்றியை நம்மள கூட திமுக காரங்க அதிகமா கொண்டாடு. என்னங்க இது, அதுதான் அதுக்காக காங்கிரஸ் காரங்க எங்கேயுமே இல்ல. அவங்க வந்து காசு கொடுத்து கூட வெடி வாங்கல. திமுக காரங்கிட்ட போய் 5,000 வேலை வச்சிருக்கீங்களா, ஒன்னு எங்களுக்கு கொடுங்க நாங்க வெடிச்சு கிடையாது. சரி, அதனால நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. அது எல்லாருமே இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாடு முழுக்க 50 பேர் இருக்காங்க, அதுல 18 பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்காங்க. 18 எம்எல்ஏ இப்படி ஒரு கட்சியில இருக்க முடியுமா? 50 பேர், அதனால 18 எம்எல்ஏ. பதவியில இருக்கக்கூடியவங்களுடைய ரேஷியோ வந்து எங்ககிட்ட தான் அதிகம், புரியுதா? நிறைய பேர் பதவியில இருப்போம், என்ன வெற்றி பெற்றா 1,000 வேலை மட்டும் திமுக கிட்ட இருந்து வாங்கிக்கோ. விஜயதரணி பாபா அவங்களுக்கு தனியாக ஒரு அழைப்பிதழ் அனுப்பி இருக்க வேண்டும். நான் தவறு செய்து விட்டு கண்டிப்பாக அந்த அம்மையாரை நேரில் சந்தித்து அதற்கான வருத்தத்தையும் தெரிவித்து அடுத்த முறை ஒரு வேளையில் மீண்டும் பதவியேற்கின்ற சந்தர்ப்பம் வந்தால் முதன்மையாக அந்த அம்மையாரை தனியாக சென்று கூப்பிடுவேன். நெய்வேலி என்எல்சியில் வந்து அந்த நிறுவனம் வந்து பல நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நேற்று பல இடங்களை கையகப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பல மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பிரச்சனையாக இருக்கு. ஆனால் என்எல்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலத்தை கையகப்படுத்தியே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் விடமாட்டோம், இந்த நிலத்தை நீங்க எங்களை மீறி கையகப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு பல அரசியல் கட்சிகளும் ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் புவனகிரி மற்றும் கம்மாபுரம் ஆகிய ஒன்றியங்களில் உள்ள மக்கள் என்எல்சி நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் வந்து வீட்டு காவலில் வச்சிருந்ததாகவும், அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே சென்ற எம்எல்ஏ அருண்மொழி தேவன் அப்படிங்கிறவர், இவர் வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏ, அதாவது எங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே சென்றாங்க, அவங்களையும் வந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்து அரசினுடைய அந்த ஆக்டோபஸ் கரங்களை வச்சு மக்களை ஒடுக்கக்கூடிய செயலாகவும், இந்த செயலை வந்து திமுக அரசு கைவிட வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுக தரப்புல இருந்து ஒரு அறிக்கையையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாளை கடலூர் மாவட்டத்தில் மட்டும் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. எஸ்பி இது குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு வழக்கம் போல வணிக நிறுவனங்கள் பேருந்துகள் எல்லாமே இயங்கும், அதனால மக்கள் எந்த ஒரு அச்சமும் இன்றி வெளியில வரலாம், முழு அடைப்பு போராட்டம் என்பது நாங்கள் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. பல அரசியல் கட்சிகள் சீமான் அவர்கள், வேல்முருகன் அவர்கள் அப்படின்னு பலரும் வந்து இதை எதிர்த்து, அதாவது என்எல்சி நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை எதிர்த்து வந்து அறிக்கைகளை விட்டுட்டு வராங்க. திமுக அரசு வந்து இதில் தலையிட்டு அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு முறையாக இதை நடைமுறைப்படுத்தணும், அடக்குமுறைகள் எதுவும் செய்யாம அந்த மக்கள் பிரச்சனைகளை அரசு காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றதா பலருடைய எண்ணமாக இருக்கு. முக்கா